சிங்கநாதம் 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 யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிவராமன் வணக்கம். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட். யுவர் சப்போர்ட் ஈஸ் மை ஸ்ட்ரெங்க். நன்றி. மன்னார்குடி சிவராமன். நண்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இன்று மீண்டும் சிங்க கர்ஜனை. தமிழ்நாட்டில் வந்து 12,450 கிராம ஊராட்சிகள், 450 பேரூராட்சிகள், 22 மாநகராட்சிகள், இவை தவிர நகராட்சிகளும் உள்ளன. இங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வங்கி மேலாளர்கள், தாசில்தார் மற்றும் பிடிஓக்கள் இவர்களின் துணையை நாட வேண்டியிருக்கிறது. இங்கெல்லாம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்கார்ந்து கொண்டு அங்கு இவர்கள் சொல்லுபவர்களுக்குத்தான் இந்த நிதியையும் நலத்திட்டங்களையும் வழங்கிட வேண்டும் என்று மிகவும் துன்புறுத்துகிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. நகராட்சிகளில், மாநகராட்சிகளில் உள்ள அனைத்து வார்டுகளிலும், அதுபோல் எல்லா ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்டு குழுவை அமர்த்தி எல்லா வார்டுகளிலும் அவர்கள் மூலமாக மற்றைய ஆளும் கட்சி நிர்வாகிகளைப் போல் இவர்களும் பிடிஓ, தாசில்தார் மற்றும் வங்கி அதிகாரிகளை சந்தித்து வேண்டியதை கேட்டு தெரிந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கிட ஆவண செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த திட்டமாகும். இவர்களை கண்காணிப்பதற்காகவும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியடைவதற்கும் மத்திய அரசாங்கத்தில், குறிப்பாக பிரதம மந்திரியின் அலுவலகத்திலேயே ஒரு அதிகாரி இயங்குவார். இதற்காக ஒரு துறையும் இயங்கும். அந்த துறை எல்லா மாநிலங்களிலும் உள்ள, குறிப்பாக தமிழ் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகளிலும் கண்காணித்து உரியவர்களுக்கு மட்டுமே இந்த நலத்திட்டங்கள் போய் சேர்கிறதா, இதில் தில்லு முள்ளு நடக்காமல் இருக்கிறதா என்று கண்காணிக்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இந்த முயற்சியில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றியடையும். அதுபோல் மத்திய அரசு திட்டங்களுக்கும் மக்களின் வரவேற்பும் மக்களிடக்கு வெற்றியும் கிடைக்கும் என்று நான் உங்கள் முன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் கிராம வார்டுகளில் உள்ள அனைவரிடமும் நாம் நல்ல நட்பை வைத்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கோமே. ஆனால் அனைவருக்கும் நல்ல திட்டங்கள் அனைத்தும் போய் சேர்ந்து மக்கள் நலமுடன் வாழ முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னார்குடி சிவராமன். நன்றி. வணக்கம்.